மனைவியை அடிக்கிறது, குடும்பப்படுத்துறது, மனைவியை ஏசுறது, மனைவியை அடிப்பதெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் மிகப்பெரிய குற்றம். சர்வ சாதாரணமாக கணவன் மனைவியை அடிமையாக நினைத்து அடிப்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஹுதுபா செய்தார்கள், நான் கேள்விப்படுகிறேன், உங்கள் மனைவிமார்களை நீங்கள் அடிப்பதாக நிறுத்திக் கொள்ளுங்கள், அவர்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். உடனே எல்லா ஆண்களும் அடிக்கிறதை நிறுத்திக் கொண்டாங்க. இது பெண்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னீங்க, அங்க பயங்கரமான சட்டை ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே அனுமதி கொடுங்க. ரஹ்ஹசன் நபி, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தாங்க. மறுநாள் காலையில 50 பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அடிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களை அடிப்பதை தடை செய்கிறேன், அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன அறிவுரை பாருங்க. நீங்கள் நல்லவர்களாக மாற வேண்டும். பெண்களை அடித்தால், பெண்களை கொடுமைப்படுத்தினால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாராவது இந்த செயலை செஞ்சிருந்தீங்கன்னா வெட்கத்தை விட்டு மனைவிட்ட இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுங்க. வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் உங்கள் பெண்களோடு நடந்து கொள்ளுங்கள். இஸ்தௌஸௌ பின் நிஸா, பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்.